இந்த மூணு பேருமே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், உடன்படிக்கை பண்ணினவர்கள், தீர்மானம் பண்ணினவர்கள். மூணு பேருமே ஆச்சரியமா இருந்தது. ஆதியாகமம் 6:18-20 வசனம் வரை வாசி பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் கவனம் பண்ணிக்கலாமா? உடன்படிக்கை பண்ணுகிறவன், தீர்மானம் பண்ணுகிறவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். நோவா உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யின்னு சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்து 22 வசனம் வரும்போது பாருங்க, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தீர்மானம் பண்ணதுல பேக் அடிக்கவே கூடாது, பிரதிஷ்ட பண்ணினதுல பேக் அடிக்கிற கூடாது, உடன்படிக்கை பண்ணினதுல பேக் அடிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. செய்வேன் ஒப்பு கொடுத்தான் பாருங்க. மழைன்னா என்னன்னு தெரியாத காலத்துல கத்த சத்தம் கொடுத்து தேசத்தை நான் அழிக்க போறேன்டா, நீ கொப்பேர் மரத்துல இந்த அளவுல நீ மழை செய், ஒரு பேழைய செய், இத மேல் பூச்சா பூசு, இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி அறைகளை போடு, மிருகங்களை கூட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன், பக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நம்ம அப்பா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், நம்ம அப்பா போட்டு கொடுத்து டிராயிங்க போட்டு கொடுத்துட்டு. ஆமா, அவன் ஒரு நேரம் கூட எங்கையா மழை வரப்போகுது பார்த்தா, 120 வருஷம் வேலையை செய்தான், 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். இந்த 120 வருஷத்திலும் கத்தரோடு பண்ணின உடன்படிக்கையில பிரதிஷ்டையில பின்வாங்கவே இல்லை. எது நடக்கோ நடக்கலையோ பின்னாடி ஓடிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிரதிஷ்டை பண்ணிருக்கீங்களா ஒரு காரியத்துல? தீர்மானம், இது நோவாவின் தீர்மானம், யோபுவின் தீர்மானம். யோபு 31:1 சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான், ஒரு கண்ணியை நினைப்பாயிருப்பது எப்படி? அவன் ஒரு உடன்படிக்கை பண்றான், பெர்ஃபெக்டான ஒரு உடன்படிக்கை பண்றான். நான் எப்படியா ஒரு கண்களோடு நான் பெர்ஃபெக்டா உடன்படிக்கை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிருக்கேன், தீர்மானம் பண்ணிருக்கேன், கண்ணிகளின் மீது நான் நினைப்பாயிருப்பது எப்படி? பிரதிஷ்டை. தானியேல் 1:8, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படாதபடி இருதயத்தில் தீர்மானம், பிரதிஷ்டை. நோவா பிரதிஷ்டை, யோபு பிரதிஷ்டை, தானியேல் பிரதிஷ்டை. பிரதிஷ்டை தீர்மானம், ஒரு காரியத்துல கர்த்தருடைய சமூகத்துல வாய திறந்து ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணிட்டா அதை விட்டு பின்னாடி வாங்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஓடு வேணா ஓடிடணும், இல்லைன்னா ஓடி போயிடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக எதையும் செய்வேன்னா இறங்கிடணும், மறிக்க கூட ஆயத்தை இறங்கிடணும், தீர்மானம் பண்ணினா. ஆமென் சொல்லுங்க. நீங்க ரிச்சர்ட் உம்ரான்டுடைய மனைவி சாட்சியை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ரிச்சர்ட் உம்ரான்டுடைய மனைவி, ஆமா, ருமேனிய தேசத்துல மோசம். ரிச்சர்ட் உம்ராண்ட பத்தி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 14 long years ருமேனியாவில் சிறையிருப்புல இருந்தவர். அவரை போல பாடுபட்டவர் அவ்வளவு இருக்க முடியாது. ஆமா, எல்லா பாஸ்டர்ஸ் எவாஞ்சலிஸ்ட் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சாச்சு. வச்ச பின்பு ருமேனியா நாட்டு அரசாங்கம் கேட்குது, ருமேனியா வாழ்க, கம்யூனிஸ்ட் வாழ்கன்னு சொல்லுங்கன்னு. சில பாஸ்டர், சில பிஷப்பு எல்லாம் எழும்பி கம்யூனிஸ்ட் வாழ்க, ருமேனியா வாழ்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் இயேசுவை, நாங்கள் சும்மா இயேசுவை கும்பிட்டுட்டு இருந்தோம், சும்மா இயேசுவும் தெய்வம் தாயா, சும்மா இயேசுவை எங்கள் குழப்புக்காக, எங்களுக்கு இது ஒரு வேலை அப்படி நடத்துகிறோம். உடனே ஓகே, யூகோ யூகோ யூகோன்னு நிச்சய டும்ரான்ட் இப்படி நிற்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு, மனைவி பார்க்கறாங்க. உம்ரான் கேட்கிறாரு, நான் என்னம்மா சொல்ல? ஓ எழுமி சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவ இயேசு, மரித்து 3rd நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் இயேசுன்னு போய் சொல்லுங்க. என்னாரா அவன் மனைவி உம்ரான்னு சொன்னாரா, கொன்றுவாங்கம்மா, நீர் செத்தாலும் சாவோம், நீர் செத்தாலும் பரவாயில்ல, நீர் மறுதளிச்சிருந்தா நீர் என் புருஷனே கிடையாதுன்ட்டாலாம். What a lady, கைத்தட்ட மாட்டீங்களோ? What a woman of God. நீர் கத்தர மறுதளிச்சீர்னா நீர் எனக்கு புருஷனே கிடையாது, நீர் அப்படி இருக்கிறத வரை செத்து போனா நல்லது போ அப்படின்ட்டார். எழுந்திருச்சு உம்ரான் சொன்னாரா,
சிலுவையில் அடியப்பட்டு எனக்காக பாவத்துக்காக சாபத்துக்காக வியாதிக்காக பாடுபட்டு சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி எனக்காக இன்றும் ஜீவிக்கிற ஒருவர் இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்று அந்த ரட்சிப்பின் செய்தியை பிரகடனப்படுத்தினார். ரிச்சர்ட் உம்ரான் பிரதிஷ்ட பண்ணிட்ட பின்வாங்க கூடாது. இயேசுவுக்காக ஒண்ணு வாழணும் இல்லைன்னா சாகணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா தேவைக்கு இயேசுவை கும்பிடுறது, தேவைக்கு ஊழியம் பார்க்கறது ஓடிடணும் இல்லைன்னா. ஆமென். பணத்துக்கு இங்க ஊழியம் கிடையாது, பெயர் புகழுக்கு இங்க ஊழியம் கிடையாது. கத்தருக்காக ஒரு ஊழியம், எழுப்புதலுக்காக ஊழியம், வருகைக்காக ஊழியம். வாழ்கிறது கத்தருக்காக, மறிக்கிறதும் கத்தருக்காக. ஆமென் சொல்லுங்க. பிரதிஷ்ட பண்ணி தீர்மானம் பண்ணிட்டோமா, வைராக்கியத்தோட இருக்கணும். ஜீவனானாலும் சாவானாலும் எல்லாமே எனக்கு ஆதாயம் தான். ஆமென்.